சிசாநேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட பத்திரிக்கையாளர் ரிஷி நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட அரசியல் சார்ந்து நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், இப்போ அண்மையில் வந்துட்டு வெற்றிமாறன் அவர் வந்துட்டு ஒரு கூட்டத்தில் திருமாவளவன் அவரோட 60வது ஆண்டு அந்த கூட்டத்தில் வந்து பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தாருன்னா, இப்போ ராஜராஜ சோழனை வந்து ராஜராஜன் சோழன் மேலே இந்து சாயம் பூசப்படுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது ஒரு தேவையான பேச்சா இல்லை தேவையற்ற பேச்சா, இல்லை ராஜராஜ சோழன் அவரோட பின்னணி தெரியாமல் பேசுகிறாரு, இவர் என்ன பின்னணியில் பேசுகிறாரு அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அதுக்கு உங்களோட பதில். இப்போ வெற்றிமாறன் வந்து இந்து மதமே இல்லைங்கிறாரா, இல்லை இந்து மதம் அதை பற்றி பேசுகிறாரா? ஏன்னா இந்து மதம்னு ஒரு மதம் கிடையாது தான், ஆனால் வைஷ்ணவம் சைவம் இரண்டு மதம் இருந்துச்சு. வைணவம் சைவம் இது இருந்துச்சு. காலப்போக்கில் அது இந்துவா மாறி போச்சு. இப்போ அதுக்கு என்ன பிரச்சனை? இப்போ எல்லாம் இந்துவா தான் இருக்கிறோம், எல்லாருமே நண்பர்களும் எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். மதம் ரீதியாக எல்லாம் ஒன்று போல தான், மத ரீதியாக எல்லாருமே ஒன்றா இருக்கு. ராஜராஜ சோழன் அந்த சிவ வழிபட்ட மூலமாக கொண்டவர், அவரோட கோயில்கள்லையும் அவர் கட்டின கோயில் சிவனுக்காக தான் கட்டியிருக்காரு எல்லாமே. அவரோட கோயிலில் கூட அவர் ஒரு பட்டை அடிச்சு அந்த மாதிரி தான் அவரோட பிம்பங்கள் இருக்குது. இன்னும் அது அவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பிம்பங்களே அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் அடையாளப்படுத்த பார்க்குறாங்க, சாயம் பூச பார்க்குறாங்க. என்ன இது, இது இது எதுக்காக பேசப்படுது? ஒரு அமைதியாக இருக்கிற இடத்துல ஒரு குண்டை துடுக்கி போடுறது, அதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறது, கொளுத்தி போடுறது, இந்த மாதிரி அது எதுக்காக? ராஜராஜ சோழன் வந்து சிவபக்தர், அது எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், சிவபக்தர் அவர். இப்ப ராஜராஜன் சோழன் இல்ல, பெரும் எல்லா மன்னர்கள் ராஜாக்கள் எல்லாருக்குமே பொதுவானவங்க, இந்த மதம் அந்த மதம் கிடையாது. இப்ப அப்படி யாருமே பேசல. சாயம் பூச பாக்குறாங்கன்னா, சாயம் என்ன சாயம் பூசினாங்க, யார் என்ன பண்ணாங்க, அது ஒரு தேவையில்லாத பேச்சு தானே. ஒரு பெரிய ஒரு இயக்குனர் அவர், அவர் வந்துட்டு அவர் ஒரு வார்த்தையில கண்ணியம் இருக்கணும், இது எல்லாரையும் போய் சேரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராசா பேசின மாதிரி, இப்போ இவங்க ஏதோ ஒரு பின்புலத்துக்காக பேசுறாங்களே, ஏதாவது மறைக்க போய் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. மின் கட்டண உயர்வு, விலைவாசி, இது ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கு. இந்த டாபிக்கை மக்கள் பேச ஆரம்பிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து விவாதங்கள்ல இருக்கலாம். அதாவது எல்லா ஆட்சியிலுமே இது உண்டு. அதாவது ஒரு பிரச்சனை பெருசா போகின்னு இருக்கு அப்படின்னா, இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா, அதை விட பெரிய பிரச்சனை மாதிரி ஒரு பிம்பத்தை கிளப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூட இருக்கலாம் வெற்றிமாறன் பேசுறது. வெற்றிமாறனுக்கு வந்து இது தேவையில்லாத ஒரு வேலை. இவர் வந்து திரைப்படத்துறையில இருக்கிறவர், இவர் வந்து எல்லாருக்கும் தேவையானவர், எல்லா மதத்தின் ரசிகர். இப்ப ரசிகம் வந்து முஸ்லீம் இருப்பான், இந்து இருக்கு, எல்லாம் இருப்பான். பொன்னியின் சொல்லணும், எல்லாரும் போய் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் ஒரு ஆண்ட பெரிய மன்னன் தான், எல்லாரும் உரிமையோட தான் பார்க்கணும். இதுல போய் மதச்சாயத்தை கொண்டு வர தானே இங்கே பிரச்சனை ஆகுது. இப்போ அது கூட்டம் நடந்த கூட்டம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்க பேசினார்னா, திருமாவளவனோட 60வது ஆண்டு. இப்போ ஸோ அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக, மகிழ்விக்கப்படுறதுக்காக இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கரெக்டாக தான். ஏன்னா திருமாவளவனோட போக்கு பேச்செல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஒருவரை வாழ்த்தணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தரை நம்ம தாழ்த்தக்கூடாது, தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதில் உண்மைத்தன்மை இருக்கோ அதை பேசலாம், தப்பு இல்லை, உண்மைத்தன்மையை பேசலாம். பட் அந்த உண்மைத்தன்மையிலேயே வந்து உள்ளே ஏதாவது ஒரு வச்சு பேசினாதான் பிரச்சனையாகும். பிரச்சனையாகி நம்ம பக்கத்து வீடு பக்கத்து வீடாக அடிச்சுப்போம். இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த வேலையை வந்து அரசியல்வாதி பண்ண வேண்டிய வேலையை வெற்றிமாறன் பண்றாரு. வெற்றிமாறனுக்கு ஏன் இப்படி ஒரு நினைப்பு அவருக்கு வந்துச்சு? ஏன் அவர் யாரால உந்துதல் பண்றாங்களா, யாராவது பின்புலமா இருக்காங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவர் இதுவரைக்கும் நான் நல்ல மனுஷன் நினைச்சுட்டு இருக்கேன். அவர் வந்து நான் ஒரு இஸ்லாமியனா இருந்தாலும் இங்க வந்து அவங்க எல்லாரும் சகோதரர்களா இருக்கிறோம். இங்க இந்து மதம் அதெல்லாம் பாக்குறது இல்ல. இப்போ பாருங்க, ஆயுத பூஜை வந்துச்சு, எல்லா வீட்லயும் வந்து சுண்டர் அது இதெல்லாம் குடுக்கறாங்க, நம்ம சாப்பிடுறோம். ரம்ஜான் வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டு நம்ம பிரியாணி குடுக்கறோம், அந்த அளவுக்கு நண்பர்களா இருக்கிறோம். இப்ப தேவையில்லாம நம்ம ராஜராஜ சோழன் மீது இந்து சாயம் பூசப்படுதுன்னா, அவர் மேல முஸ்லீம் சாயமா பூசப்படும், இல்ல கிறிஸ்துவ சாயம் பூசப்படணுமா? அவர் இந்து தானே, அது எந்த மாற்றம் கிடையாது. சரி, இன்னொன்னு, இவர் வட சென்னை ஒரு படம் எடுத்தார் இல்லைங்களா, அதுல என்ன பண்ணிருக்காரு இவரு, என்ன சமூக சீர்திருத்தமான காட்சிகள் வைத்திருக்காரு. மீனவ மக்களை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பண்ணிருக்காரு. ரவுடிகளாகவும், ஆட்கள் கடத்தவர்களாகவும், கஞ்சா விற்பவர்களாகவும், சமூக எதிரியா காமிச்சிருக்காரு. அது எந்த வகையில நியாயம்? அப்போ நீ வந்து சினிமா மாதிரி இந்த சமூகத்தையும் நினைக்கிறியா? அப்ப சமூகத்தையும் அது மாதிரி ஏதாவது கிளறி விட்டு ஏதாவது பிரச்சனை பண்ண நினைக்கிறாரா? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஒரு பண்ண நீங்க சொல்றதுலேருந்து புரியுது. அவர் அந்த மீனவ மக்கள் மேலே வந்துட்டு, மீனவ மக்கள்னா இப்படி தான் ஒரு சாயம் பூச பார்த்தாரு, அந்த சாயம் அந்த அதான் இங்கே அவர் படத்தில் அப்படி பண்ணுறாரு, இங்கே வந்துட்டு குற்றம் சாட்டுறாரு. இது என்ன இதுன்னு தெரியல. இங்கே இயல்பாக இருக்கிறது தான் படமாக எடுத்திருக்காங்க, அங்கே இல்லாத ஒன்று அவர் படத்தில் வைக்கிறாரு. அது தப்பா இது தப்பான்னா
எது தப்பாப்பா அவர் பேசலன்னு தப்பு இருக்கு. அவர் இன்னொன்னு கூட பேசுறாரு, சினிமா வந்துட்டு ஒரு காலகட்டத்துல அவங்க கையில இருந்துச்சு, அது எமகன்னு சொல்லல, அவங்க கையில இருந்துச்சு, இப்ப திராவிட ஆட்சினாலதான் வந்துட்டு நிறைய படங்கள் மாற்றத்தை விதைக்குது அது இதுன்றாரு. இதுக்கும் திராவிட ஆட்சிக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, சினிமா வந்து திராவிடம் கையில யாருக்குன்னு இல்ல, அவங்க கையில தான் இருக்குது. அவர் யாரு நினைக்கிறாரோ அவங்க கையில தான் இருக்கு. இவ்வளவு தைரியமா பேசுறவரு, ராஜராஜ சோழனை வந்து இந்து சாயம் பூசுறாங்கன்னு தைரியமா பேசுறவரு, சினிமா அவங்க கையில இருந்து ஏன் சொல்றாரு? குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதானே, இவங்க தான் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அப்ப அதுல மட்டும் நீ பதுங்கிப்பியாப்ப. சினிமா துறையில மட்டும் எல்லாருமே சகோதரர்களாக இருக்கிறாங்க. அதுல வந்து ஜாதி மதம் அவன் இவன் பிரிவினை கிடையாது. ஒரு நடிகருக்கு பிரச்சனை எல்லாம் ஒன்னாயிடறாங்க, ஒரு இயக்குனருக்கு பிரச்சனை எல்லாம் ஒன்னாயிடறாங்க. அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். அங்கேயும் போய் இருக்கிறதுதான் உங்களுக்கு பிடிக்கல. இப்போ இங்க இந்த கேள்வி வைக்கிறதே இங்க ஒண்ணுமே இல்ல. ராஜராஜ சோழன் யாருமே யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லார் மதம் எல்லா இந்தியர்களுக்கு பொதுவா இந்திய பெரும்பெரிய தலைவர்கள்லாம் நம்ம அப்படிதான் எல்லாருமே. அப்துல் கலாம் பொதுவான தலைவர், எல்லாருமே பொதுவான தலைவர் தான். எம்ஜிஆர்னா பொதுவான, இந்த மாதிரிதான் நம்ம பாக்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ராஜராஜ சோழன் இந்து சாயம் பூசப்படுதுன்ட்டு ஒரு ஒரு பிரிவினையை திணிக்கிற மாதிரி இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. ஏற்கனவே நம்ம இந்த மாதிரியான பிரிவினைகள் எல்லாம் போராடி வெற்றி பெற்று ஓரளவுக்கு இப்ப நல்ல சீரோட இருந்துட்டு இருக்கிறோம். இவர் மறுபடியும் வேற ஏதோ ஒரு நோக்கத்தோட இவர் செயல்படுற மாதிரி எனக்கு தெரியுது. அதுவும் அண்மையில நீங்க சொல்ற மாதிரி திருமாவளவன் அவரோட அவரோட பேச்சுக்கள் இப்போ அண்மையில என்ன பேசியிருந்தார்னா, அறநிலையத்துறையை வந்துட்டு வைணவம் சைவம் ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னு ஒரு போறப்போக்குள்ள அவர் பேச கொடுக்குறாரு. அதாவது வைணவம் வைணவம் சைவம் ரெண்டா பிரிக்கணும், இதை விட பிரிவினைவாதம் அப்படின்ற மாதிரி. இப்ப நாலு மாடு ஒண்ணு போல இருந்தா சிங்கத்தால வேட்டையாட முடியாது, அதை பிரிச்சு விட்டா சிங்கம் ஈஸியா வேட்டை. சோ அப்போ இங்க ஏதாவது நீங்களே அடிச்சுக்கணும்ன்ற மாதிரி இப்ப இவங்க பேசுறதுதான் பிரிவினைவாதமா இருக்கு. இவங்க சொல்றாங்களா ஆதி காலத்துல அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க, சோ அந்த இதெல்லாம் ஆதி காலம் முன்னா இருந்துச்சு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப இல்ல. பட் இங்க இல்லாத ஒரு பிரச்சனை உருவாக்க பாக்குறாங்க அப்படின்றதுதான் இங்க கேள்வியா இருக்கு. அடிமை வந்து சில சில இடத்துல ரேரா இருக்கு, இன்னமும் இருக்கு, அது தீர்க்கப்படலாம். பட் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஆனா இத மறுபடியும் வந்து இவர் வந்து தண்ணி ஊத்தி 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 வளர்க்கறாங்க அப்படின்னா அது என்ன நோக்கத்தோட பண்றாங்க? ஏன்னா திருமாவளவன் வந்து அவர் ஒரு கொள்கையோடு இருக்கிறவர், பிராமணியத்துக்கு எதிரானவர், அது எந்த சந்தேகமும் கிடையாது. அது எந்த சந்தேகமும் கிடையாது. அது அவர் தலித் பார்ட்டியுடைய தலைவர். ஆனா இது வைணவம் சைவம் இப்படி மாத்துங்க மாத்தலாம் அப்படின்ற அந்த மாதிரி வேலையே தேவையில்லை. அப்போ அப்பதான் அவங்கள பத்தி போக்கஸ்டா யோசிங்க. அப்ப இவங்க என்ன அடிப்படையில வேலை செய்யறாங்க? இங்க இருக்க கூடாதுன்ற அடிப்படையில வேலை செய்த அடிப்படையில வேலை பாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எப்பவுமே ஒரு விஷயம் ஒருத்தரை பத்தி தாக்கிக்குன்னே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் வளர்றான்னு அர்த்தம். அது இவங்களுக்கு தெரியல, அது இவங்களுக்கு தெரியல. ஒரே ஒரு கேள்வி கேட்டார் மறைந்த கலைஞர் அவர்கள், கணக்கு கொடு அப்படின்னார் எம்ஜிஆர். முடிஞ்சு போச்சு, அண்ணா திரும்ப உருவாயிடுச்சு. புரியுதுங்களா? அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சிஎம் இருந்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் பேசுவது வந்து ரொம்ப யோசனை பண்ணி ஜாக்கிரதையா பேசணும். ஒரு வார்த்தையை விடும்போது அனலைஸ் பண்ணி விடணும். நீங்க சாதாரணமா பேசுறீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துருவார். இந்து மதமாவோ ஒரு ஆர்எஸ்எஸ் வளர்றதுக்கு விதைகிறாங்க. ஆமா, நீங்க வந்து ஒருத்தனை வந்து நீங்க நசுக்க நசுக்க அவன் வந்து கண்டிப்பாக அவன் பிரளயமா வெடிச்சு வருவான். ஒரு கெட்டதுல நல்லது கண்டிப்பா அவன் வந்து வெடிச்சு வருவான். அவன் இவனுக்கு எதிராக தின்படுவான். புரியுதுங்களா? இவங்களே வந்து கத்திய இருமுனை ஈட்டியாக இவங்களே பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் உண்மை. இன்னொன்னு கூட சொல்றேன், என்னடா அரசியல் பேசுறான்னு நினைச்சாதீங்க. ஆர்எஸ்எஸ் வந்து ஊர்வலம் கேட்டாங்க இல்லைங்களா, பேசாம நீங்க வந்து அந்த இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா உளவுத்துறை ஏதாவது சொல்லியிருப்பாங்க போயிருப்பாங்க, அதனால கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா கொடுத்துருந்தீங்களா பிரச்சனையே இல்லை, அமைதியா போயிருப்பாங்க அவங்க. இப்ப நீங்க முடக்கிட்டீங்கன்னா இனி எதிர்ப்பாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி பண்ணலாம் மேல யோசிப்பாங்க. அப்ப அதுக்கு நீங்க தானே வழிவகை பண்றீங்க. அப்ப உங்களாலதான் இவங்க வளர்றாங்க. அவங்களால அவங்கள வளரல, இவங்களால இவங்க தான் வளர்த்து விடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ எதையோ நோக்கி போயிட்டு இருக்கு. இல்ல, இவங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, இவங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு வார்த்தை பேசுறோம், இது பின்னாடி இந்த மக்கள் இவங்களை புண்படுத்துற மாதிரி இருக்கு, இவங்களை காயப்படுத்துற மாதிரி இருக்கு. நம்ம குறிப்பிட்டு ஒரு 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 மத மக்களையோ ஒரு இன மக்களையோ நம்ம வந்து புண்படுத்துறது தவறு அப்படின்ற அந்த கண்டிப்பா பேசிக் நாலேஜ் இல்லாமையா பேசுறாங்க.
ஸோ அது அது ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இப்போ வந்துட்டு அண்மையில வந்துட்டு கமலஹாசன் அவரு கூட இந்த விஷயத்துல வெற்றிமாறன் பேசின விஷயத்துக்கு கருத்து கேட்டிருந்தாங்க பத்திரிகையாளர்கள். அதுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்து அப்படின்ற மதமே இல்லை, அதெல்லாம் வெள்ளக்காரன் காலத்துல உருவானது, போற போக்குல பத்தாம்பதுவா சொல்லிட்டு போறாரு. இந்த கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, அவர் எப்பவுமே கமலஹாசன் வந்து அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு, எல்லாருக்குமே உண்டு. அவர் எப்பவுமே தீட்கா மாதிரி நடிப்பார், தீட்கா மாதிரி நடிப்பார். ஆனா அவர் வந்து பக்கா பிராமணர், ஆனா பேச்சு எல்லாம் வந்து வேற மாதிரி பேசுவார். ஒரு வேற வேற மாதிரி பேசுவார். இந்து மதம் இல்ல அப்படின்னா, இந்து மதம் நீ எதுல இருக்கிற? கமலஹாசன், நீ எந்த மதத்துல இருக்கிற? நீ எந்த மதம் இல்லன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இப்ப நான் வந்து இந்து சொல்ல முடியுமா? நான் இஸ்லாமியும் சொல்றேன். என்னுடைய மதத்தை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அப்ப நான் யாருக்கு பிறந்தவன்? அப்ப இந்து மதமே இல்ல அப்படின்னா, அப்ப எந்த மதத்துல இருக்க நீ? கண்டிப்பா இல்லீங்களா? அது ஒரு கேள்வி வரும்ல. பொத்தாம் பொத்தா பேசிட்டு போயிடக்கூடாது. இந்து மதம் ஒரு மதமே இல்ல அப்படின்னா, அது வெள்ளக்காரங்க தான் வந்து வச்சாங்க, அதுக்கப்புறம் தான் உருவானது அப்படின்னா, எனக்கு இல்லாத ஒண்ணு அவங்க தான் உருவாக்கிட்ட மாதிரி. சரிங்க சார், இருக்கட்டும் சார், மக்கள் ஏத்துக்கினாங்களே சார், வெள்ளக்காரன் உருவாக்கினா சார், நம்ம மக்கள் ஏத்துக்கினாங்களே. இப்ப நீங்க வெள்ளக்காரன் சொல்லிட்டு போனா இந்து மதத்தை எடுத்துருவோம் இப்ப யாராவது சொல்ல சொல்லுங்க. வெள்ளக்காரன் உருவாக்குறது அவ்வளவுதான், மறுபடியும் வெள்ளக்காரன் வந்துருவான் உள்ள, நம்ம அடிச்சுக்கிட்டு வெட்டு குத்தி நிப்போம், மறுபடியும் வெள்ளக்காரன் உள்ள வந்துருவான். இதைதான் எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மறைமுகமா ஒரு ஒரு ஆதிக்கம் வந்து இங்க உள்ள வரணும்ன்றதுக்காக இவங்க பண்ற வேலையான்ற கேள்வியும் இருக்கு. நிச்சயமா, ஏன்னா இந்த மாதிரி பிரபலங்கள்லாம் இந்த மாதிரி பேசி ஒரு தெளிவில்லாத மக்கள் இவங்க பேசுறது ஆழமா போய் சமூகத்துல எல்லாருமே சேரும். சோ பொத்தாம் போதுவெல்லாம் இவங்க பேசக்கூடாது அப்படின்றதுதான் நம்மளோட. இது வந்து ஒரு உணர்வு பூர்வமான விஷயம், மன ரீதியான விஷயம். இதை இதை வந்து நீங்க வந்து கொச்சப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ நம்பிக்கை இல்லாத பேசினா மிகப்பெரிய கிளர்ச்சி வந்துடும், மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால் அதனுடைய விளைவுகள் தெரியாத பேசுறாங்க. தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாத பேசுறாங்களான்னு தெரியல. ஏன்னா திரைப்படத்துறையில இருக்கிறவங்க திரைப்படம் மட்டுமே தான் தெரியுமா அவங்க, மற்றபடி சமூக அறிவு இல்லையா அவங்களுக்கு? இதெல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கிறோம் நம்ம. இன்னும் மேலும் மேலும் வேற யாராலும் வந்து அடுத்தடுத்து கேள்வி கேட்க வருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வருது. இல்ல, நல்லா இருக்கிற சமூகத்தை ஏற்கனவே பிரச்சனை ஆயிட்டு இருக்குங்க. அதெல்லாம் நம்ம சமாளிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் சமாளிக்கிறோம் அப்படின்னா, நாம எல்லோருமே ஒரு ஒரு தாய் மக்கள் அப்படின்னு அவங்க நினைச்சுட்டு இருக்கிறோம் நம்ம. கண்டிப்பா, அதனாலதான் அமைதியா இருக்கிறோம். இவன் மறுபடியும் மறுபடியும் எவனாவது வந்து வந்து என்ன நீங்களோ நானோ இந்த மாதிரி கருத்து சொல்லல, மிக பிரபலமானவங்க சொல்றாங்க அப்படின்னு மக்கள் சில பேர் நம்பிடுவான். ஸோ இவங்க எதுக்காக இப்படி பேசணுன்றதே ஒரு எது, இப்போ பார்க்குற மக்களுக்கே தெரியும் ஏன் இப்படிலாம் பேசுறாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. வெற்றிமாறன் பேசுனதா இருக்கட்டும், கமலஹாசன் பேசுனதா இருக்கட்டும், இப்போ அவங்க அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. இப்போ இந்து மதம்னு ஒரு மதம், அதாவது வெள்ளக்காரன் காலத்துல அவன் ஹிந்துஸ்ன்றது, அதுக்கு முன்னாடியே சிந்து சமவெளி சிந்து இதெல்லாம் இயற்பா இருக்கு. இந்த சிந்து வெளிக்கு சிந்து நதிக்கு அருகில வாழ்ந்த மக்கள் சிந்தியா இந்தியான்னு அப்படி காலப்போக்கில் மாறினதுதான் வரலாறு, ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு. வெள்ளக்காரன் வந்து பேர் வச்சான், வெள்ளக்கா பத்தொன்பதா சொல்லிட்டா அப்போ இதுல இருந்து எல்லாம் வெளில வரணுமா? ஸோ வெள்ள இங்க இயல்பா வைணவம் சைவம் இது இன்னும் நிறைய சொல்றாங்க, கௌமரம் சாத்தம் அது இது இன்னும் நிறைய எல்லாமே. ஆனா வழிபாடு வந்து இறை வழிபாடு முருகனுக்குன்றது கணபதிக்குன்றது இந்த மாதிரி நிறைய வருது. இல்ல ஒண்ணுமே இல்ல, இது ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு, அரசியல் லாபத்துக்காக பிரச்சனைகளை மறைக்கிறது, இது போன்ற விஷயங்கள் அரங்கேறி வருகிறது. இதுதான் உண்மை. சமீபத்துல இப்ப வந்துட்டு மின்சார கட்டண உயர்வு, கண்டிப்பா ஊழல் நிறைய, அமைச்சர்கள்லாம் தடுமாறி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் வியூஸ் இதெல்லாம் மக்கள் போக்கஸ் பண்ண டைம் இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் வருது. எது எதுக்காக நடக்குது, என்ன நடக்குது அப்படின்றது கேள்வியாவே இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய அரசியல் சார்ந்த நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.